ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்பைஸ் அண்ட் ஷைன் சேனல். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோலாம் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் பார்க்க முடியும் இது முற்றிலும் இலவசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹேருக்கான ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேருக்கான பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த பொருளை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன் எப்படி அதை அப்ளை பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆலிவ் ஜெல், அதாவது ஆலிவ் விதையை வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஆலிவ் விதையில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது உடம்புக்கும் சரி ஹேருக்கும் சரி முக்கியமான ஒரு விட்டமின். அது சூப்பராக ஹேர் புசு புசுன்னு காடு மாதிரி வளர ஆரம்பிச்சிருங்க. அது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 3 டேஸ் யூஸ் பண்ணவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது. நார்மலாக ஹேர் ஃபாலுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதனால தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, தண்ணி அதிகமாக குடிக்கலனா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். தண்ணி வந்து மாற்றி நம்ம குளித்தாலும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். அது உப்பு தண்ணி, வேறு விதமான உங்களுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் இல்லாமல் வேறு வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், உப்பு தண்ணி தலைக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது. ஸோ நல்லா வந்து ஹேர் வந்து அதிகமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட்டே கொடுத்தது. ஸோ நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் ஆலிவ் விதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால உடம்புக்கும் சரி நம்ம ஹேருக்கும் சரி செம்மையான பெனிஃபிட்ஸ்னால் இருக்குங்க. அது மட்டும் இல்லை ஹெல்த்தியானது கூட. ஸோ ஆலிவ் விதை வந்து சாப்பிடவும் செய்யலாம். ஹேருக்கு வந்து அந்த ஜெல்லாக அப்ளை பண்ணி போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இதை ப்ரிப்பரேஷன் எப்படின்னா சொல்ல போகிறேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ண வச்சுருக்கேன் இந்த ஜெல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா செம்மையான ரிசல்ட் இருக்கும். இந்த ஜெல்லை நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ரெகுலராக இப்போ அப்ளை பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி தான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன், இது கெட்டே போகாது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 டேஸ்க்கு மேலே கூட நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது கெட்டு போக வாய்ப்பே கிடையாது. நான் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணி நல்லா டைட்டான கண்டெய்னர் இது. ஸோ இது டைட்டாக இது பண்ணிட்டு விட்டமின் இ, விட்டமின் பி, மேங்கனீஸ் இருக்குது, காப்பர் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு முக்கியமான விட்டமின்ஸ், ஹேருக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸ். இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரனாக யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரெக்னன்சி நார்மலாக நிறையவே அடர்த்தியான முடி இருந்தது, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ண யோசிச்சு இதை பண்ணேன், இந்த ஆலிவ் விதையை வாங்கிட்டு வந்து ஸோ வீட்லேயே ரெடி பண்ணி நான் வந்து தலையில் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துங்க. 3 டேஸ் தான் நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாச்சோ ஸோ அந்த இடத்துல எனக்கு நல்ல அதிகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு. ஸோ நாமளும் இதை யூஸ் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இதுதான் ஆலிவ் விதை, ஆலிவ் விதை சொல்லுவாங்க. இதை நீங்கள் 10 ரூபீஸ் கேட்டால் கூட எல்லா சித்தா மருந்து கடையிலையும் கொடுப்பாங்க, நார்மல் மார்க்கெட்லேயும் கொடுப்பாங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடான உடனே 1 கப் ஆலிவ் விதையை நீங்கள் அந்த சூடான வாட்டரில் போடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், ரொம்ப சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன், அது நல்லா வந்து கொதிச்சு வருது. ஸோ அது ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் வரும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ். இதை வந்து ஸ்லிம்லே வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு காட்டன் வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் காட்டன் துணியில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஜெல் கிடைக்கும், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ஒரு அழகான கண்டெய்னரில் மாற்றி எனக்கு தேவையானன்றப்ப நம்ம எப்போ தலை குளிக்க போகிறோமோ பிஃபோராக அதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து நம்ம ஹேருக்கு தேவையான அளவு. ஸோ கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான அளவு, நீட்டாகன முடி இருந்ததுன்னா அதுக்கு தேவையான அளவு. ஸோ நிறைய அடர்த்தியாக வளரணும்னா அதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு ஸோ கையில் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஸ்கேல்ப் நல்லா இப்படி மசாஜ் மாதிரி கொடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் முடி அதிகமாக கொட்டியிருக்கோ அந்த இடத்துல நிறைய அப்ளை பண்ணிட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கொண்டு போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சிருங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப்டர் ஹேஷ் யூஷுவல் நீங்கள் எப்போ போலையும் நீங்கள் தலை குளிக்கலாம், குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணி குளிக்கிறீங்களோ அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டினியூ 3 டேஸ் யூஸ் பண்ணுங்க. ஐ மீன் நம்ம வீக்லி 2 டைம்ஸ் நம்ம தலை குளிக்கிறதா வச்சுக்கிட்டா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணினாவே சூப்பரான ரிசல்ட் கொடுத்துரும். வளராத இடத்துலாம் வளர ஆரம்பிச்சிரும், கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.